கதை இரண்டு, விடுதலை பெற்ற சிட்டுக்குருவிகள். ராயபுரம் மாதா கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கிறது. அந்த வேப்ப மரத்து அடியில் ஒரு கிழவன் உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு எதிரில் ஒரு பாய் விரிக்கப்பட்டிருந்தது. அந்த பாயின் மீது சில அட்டைகள் வரிசை வரிசையாக சரிந்து கிடந்தன. அந்த அட்டைகளுக்கு எதிரில் ஒரு மரக்கூண்டு இருக்கிறது. மரக்கூண்டுக்குள் ஒரு சிறிய சிட்டுக்குருவி இருக்கிறது. மரக்கூண்டுக்கு ஒரு கதவு. அந்த கதவை தூக்கினால் சிட்டுக்குருவி வெளியே வரும். கண்ணா கண்ணா, ஒரு சீட்டை எடு, ஐயாவுக்கு நல்ல காலம் சொல்றதுக்கு ஒரு சீட்டை எடு என்று அந்த கிழவன் சொல்கிறான். சிட்டுக்குருவி வரிசையாக சரிந்து கிடக்கும் அட்டையில் ஒன்றை தன் மூக்கினால் கொத்தி இழுக்கிறது. கிழவன் அந்த சீட்டை எடுத்து விரிக்கிறான். அதில் பலன் அச்சடித்திருக்கிறது. வாசிக்கிறான், விளக்கம் சொல்லுகிறான். தன் எதிர்காலம் நன்றாக இருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு எதிரில் இருக்கிறவர் 25 காசு ஒன்றை கொடுக்கிறார். இப்படி 25 காசுகளாக ஒரு நாளைக்கு 10 அல்லது 15 ரூபாய் வரை வரும்படி வருகிறது. கிழவன் குடும்ப செலவுக்கு இது ஓரளவு போதுமாக வரும்படி இருக்கிறது. வாழ்க்கை அவனுக்கு நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் அந்த சிட்டு வானவெளியில் உரிமையோடு பறந்து திரியும் வாழ்க்கையை இழந்து விட்டது. கூட்டுக்குள்ளிருந்து வெளியில் பார்க்கும்போது தன்னை போன்ற சிட்டுக்கள் களிப்போடு பரிந்துரைக்கும் காட்சியை காணுகிறது. தான் மட்டும் எவ்வித உரிமையும் இல்லாமல் அடிமையாய் அந்த கூட்டுக்குள் அடைபட்டு கிடப்பது அதற்கு பெரிய வேதனையாக இருக்கிறது. கிழவன் போடும் நெல் மணிகளை தின்றுவிட்டு அவன் கூப்பிடும் போது ஏதாவது அட்டையை கொத்தி எடுத்து கொடுப்பது அதன் வேலையாயிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் 25 காசு வாங்கும் போது அந்த கிழவன் கடவுளுக்கு நன்றி சொல்லுவான். சிட்டுக்குருவியின் துன்பத்தை பற்றி அந்த கிழவனும் நினைப்பதில்லை, அவன் நன்றிக்கு பாத்திரமாக அந்த கடவுளும் நினைப்பதில்லை. தங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொண்டு போது எந்த மனிதர்களும் நினைத்து பார்ப்பதில்லை. அந்த சிட்டுக்குருவி ஒரு நாள் கடற்கரையோரத்தில் யாரோ சிதறிவிட்டு சென்ற சுண்டல் கடையை கொத்தி கொண்டிருக்கிறது. அப்போது அத்துடன் 10-15 சிட்டுக்குருவிகள் இருந்தன. அத்தனை குருவிகளும் ஆளுக்கொன்று கடலையை கொத்தி தின்று கொண்டிருந்தன. அப்போது இந்த கிழவன் சற்று தொலைவில் இருந்து கவன் வீசியிருக்கிறான். கவன் உருண்டை அந்த சிட்டுக்குருவியின் மீது பொட்டென்று வந்து விழுந்தது. அந்த சிட்டுக்குருவி அந்த வலுவான அடியை தாங்க மாட்டாமல் தரையில் மயங்கி விழுந்தது. மற்ற சிட்டுக்குருவிகள் பறந்தோடி விட்டன. அந்த கிழவன் ஓடி வந்து மயங்கி கிடந்த சிட்டுக்குருவியை தூக்கி கொண்டான். வீட்டுக்கு கொண்டு சென்றதும் அதன் இறக்கைகளை கத்தரித்து விட்டான். காலில் ஒரு நூலை கட்டி ஜன்னலில் கட்டி விட்டான். கூட்டிலிருந்து வெளியே வந்த அட்டையை கொத்த பழகி கொடுத்தான். 6 மாதமாக சிட்டுக்குருவி வேதனையோடு இந்த வேலையை செய்து வருகிறது. அதன் எதிர்காலமே இருண்டு போயிருக்கிறது. இந்த கிழவனிடமிருந்து எப்படி தப்புவது என்று அதற்கு புரியவே இல்லை. சில முறை வெளியே வந்தபோது அது பறக்க முயன்றது. இறக்கை இல்லாததால் அதனால் பறக்க முடியவில்லை. சில சமயம் தத்தி தத்தி ஓட முயன்றது. கிழவன், என் பிழைப்பில் மண்ணை போட்டுவிட்டு ஓட பார்க்கிறாயா என்று கூறி பிடித்து கூட்டுக்குள் போட்டுவிட்டான். தப்ப வழி தெரியாமல் அந்த சின்ன சிட்டு தத்தளித்து கொண்டிருக்கிறது. கிழவன் அதன் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவில்லை. தன் நண்பர்களிடம் கடவுள் இந்த சிட்டுக்குருவி மூலம் எனக்கு சோறு போடுகிறார் என்று பெருமையாக சொல்லுவான். இதை கேட்கும் போது சிட்டுக்குருவி அவனை வாயார திட்டும். ஆனால் அது கிழவனுக்கு புரியாது. ஒரு நாள் பகல் நேரம், வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. சோதிடம் பார்க்க யாரும் வரவில்லை. கிழவன் வீட்டிலிருந்து கொண்டு வந்து கட்டு சோற்றை சாப்பிட்டு வேப்ப மரத்தடியில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். கிழவன் நன்றாக குரட்டை விட்டு கொண்டிருந்தான். சிட்டுக்குருவி தன் வாழ்க்கையை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு சிறு பையன் அந்த வழியாக வந்தான். அவனுக்கு நெடுநாட்களாக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் காசு கிடையாது. அவன் கிழவனை பார்த்தான். கிழவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான்.
சிறுவன் மரத்தடியை நோக்கி பூனை போல் மெதுவாக நடந்து வந்தான். ஓசைப்படாமல் கூட்டுக்கதவை திறந்தான். சிட்டுக்குருவி வெளியில் வந்தது. அட்டை ஒன்றை கொத்தி எடுத்தது. சிறுவன் அந்த அட்டையை எடுத்தான். பிரித்து பார்த்தான். படித்து பார்ப்பதற்குள் கிழவன் விழித்து கொண்டால் என்ன செய்வது என்று நினைத்தான். அட்டையை தூக்கி கொண்டு ஓசைப்படாமல் நடந்து சென்றான். மெதுவாக சிறிது தொலைவு சென்ற பின் ஓடிவிட்டான். சிட்டுக்குருவி மீண்டும் கூட்டுக்குள் சென்றது. திரும்பி பார்த்தது. திறந்த கதவு திறந்தபடியே இருந்தது. கிழவன் தூங்கிக் கொண்டிருந்தான். தப்பி ஓட இந்த நேரம்தான் நல்ல நேரம் என்று தோன்றியது. இதுபோல் வேறொரு நேரம் கிடைக்காது என்று தோன்றியது. சட்டென்று வெளியில் வந்தது. பறக்க முயன்றது. ரெக்கை இல்லாததால் பறக்க முடியவில்லை. மெல்ல தத்தி தத்தி நடந்தது. சிறிது தொலை சென்று திரும்பி பார்த்தது. கிழவன் குரட்டை விட்டு கொண்டிருந்தான். மேலும் நடந்தது. தத்தி தத்தி சென்றது. ஒரு தோட்டத்துக்குள் நுழைந்தது. அப்பா, விடுதலையாகிவிட்டோம் என்று தலை நிமிர்ந்தது.